ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான கடைசி T20 போட்டியில் தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா மற்றும் தோனி இது போன்ற அனுபவ வீரர்கள் இல்லாத போது எப்படி இளம் வீரர்களை வைத்து திறம்பட செயல்பட்டாங்க, அவங்களுடைய இந்த திடீர் யோசனைக்கு என்ன காரணம் அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே துவக்க வீரர்கள் KL ராகுல் மற்றும் சிகர் தவன் இவங்க இரண்டு பேரோட அரைசாதத்தினால சிறப்பான துவக்கம் கிடைச்சது. இருபதோர் முடிவுக்கு இந்திய அணி 201 ரன்களை எடுத்தாங்க. அனைவருக்குமே ஆச்சரியம் அளிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி ரொம்பவே ஒரு அரிதான நிகழ்வா இவங்க வந்து ஆறாம் கால வீரராக களமிறங்கினாங்க. அதே போல அவங்க இந்த இடத்துலலாம் இறங்கினா அதனுடைய விளையாட மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச போது அவங்க 17 பந்துகள் 26 ரன்களோடு 2 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரோடு அதிரடியாகவே விளையாண்டாங்க. ஆனால் இக்கட்டான சமயத்தில் தேவையில்லாத ஒரு ரன் அவுட் மூலமாக தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க. பொதுவாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா, இது போல தன்னுடைய டாப் ஆர்டர் பேட்டிங் ஆர்டரை வந்து அவங்க வந்து நிறைய இளம் வீரர்களுக்கு விட்டு கொடுத்து 6-7 போன்ற வரிசைகளில் களமிறங்கி அதிரடியாக விளையாடுவாங்க. அதே போல தான் சௌரவ் கங்குலி அவர்களும் தன்னுடைய ஓப்பனிங் மற்றும் மூன்றாம் கால வீரராக இறங்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிற இளம் வீரர்களுக்காக விட்டு கொடுத்து அணியை மேலும் வளர்த்தாங்க. தற்போது தோனி மற்றும் கங்குலி இவங்களுடைய வரிசையில் விராட் கோலி அவர்களும் அதே போல செஞ்சு தற்போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய திறமை நிரூபிக்க வழிவகை செஞ்சுருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அனுபவ வீரரான ரோஹித் சர்மா மற்றும் தோனி இவங்க இரண்டு பேருமே அணியில் இல்லை. அப்படி இருக்கும் சமயத்தில் கடைசி கட்டத்தில் அணிக்கு அதிக ரன்கள் தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக விராட் கோலி அவர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. தோனி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆறாம் கால வீரராக களமிறக்கியிருப்பாங்க. தற்போது தோனி இல்லாத காரணத்தினால அவருடைய இடத்தை விராட் கோலி அவர்கள் நிரப்பியிருக்காங்க. அதே போல ஆறாம் கால வீரராக களமிறங்கின விராட் கோலி பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவிலான ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்காங்க. இது வந்து இந்திய அணியில் இதற்கு முன்னால் களமிறங்கியிருக்கக்கூடிய ரிஷப் பந்த், குணால் பாண்டியா போன்ற வீரர்களை விட அதிக ஸ்ட்ரைக் ரேட் கோலி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2020 ஆண்டு உலகக்கோப்பை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இது போல சில முக்கியமான முடிவுகளில் கோலி அவர்கள் அதிரடியாக மாற்றம் கொண்டு வந்திருப்பது இந்திய அணியின் திறமையை இக்கட்டான சமயத்தில் பரிசோதித்து பார்ப்பதாகவே அனைவருமே தற்போது விராட் கோலி அவர்களை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.